திருவாசகம் 51 அச்சோப்பதிகம், அதாவது அனுபவ வழி அறியாமை. சிறுமையில் உழலும் நான் என்னை மீண்டும் பெருமையில் அமர்த்தி கொள்ள வேண்டும். பக்தி பூணுதலும் அருளை சார்ந்திருத்தலும் அதற்கு ஏற்ற உபாயங்களாம். உலக வாழ்வை நாடியிருப்பது நன்னெறி என்று நான் நினைத்திருந்தேன். அது சிறு நெறி என்று அவன் காட்டி அருளினான். பரமனையும் அவனது அருளையும் சார்வதுதான் பெருநெறி. அவன் நடராஜாவாகவும், அதாவது சகுன பிரம்மமாகவும், சிதம்பர இரகசியமாகவும், அதாவது நிர்குண பிரம்மமாகவும் இருப்பதை காட்டி அருளினான். போகம் மனிதனை கெடுக்கிறது, யோகம் மனிதனை உயர்நிலைக்கு எடுக்கிறது. சிவபக்தியில் முன்னேறுபவர்க்கு இவ்வுண்மை விளங்குகிறது. அவர்கள் போகத்தை புறக்கணிக்கின்றனர். பூமியில் பிறப்படுத்து அதன் பயன் எதையும் அடையப்பெறாது இழைத்து போய் சாவதற்கிருந்தேன். நினைக்க முடியாத அன்பை இறைவன் என்பால் செலுத்தி என்னை ஆண்டருளினான். திருநீறு பூசி தெய்வ நெறியில் சேரும்படி அவன் எனக்கு அருளியது பெறுதற்கு அரிய பேரென்றோ. காமத்தியில் வெந்து ஒளிதற்கு இருந்த என்னை இறைவன் காப்பாற்றி அபயம் கொடுத்து உயர்நிலைக்கு உயர்த்தினான். இது ஒரு அதிசயம் அல்லவோ? ஓயாது தகனமாய்க் கொண்டிருப்பது தேகம். அதை நான் மெய்யென்று கருதி வினையை பெருக்கினேன். யோகத்துக்கு உரிய உடலை போகத்தில் ஆழ்த்தினேன். மற்ற உலக பந்தத்திலிருந்து இறைவன் என்னை விடுவித்தான். ஜீவ போதத்திலிருந்து அவன் என்னை ஓய்வித்தான். என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை குணவான் ஆக்கினான். முடிந்த நிலையாகிய சிவபதத்தை அவன் கொடுத்தருளினான். இது விந்தையல்லவா? மரணத்துக்கு வாயிலாகிய போகத்தினின்று இறைவன் என்னை காப்பாற்றினான். என்னை அவன் சிறுகச் சிறுக தன்மயமாக்கினான். பந்தவாசத்தின் தாழ்பாலை உருவினான். உய்யும் வழியை அவன் எனக்கு காட்டி அருளினான். ஓங்கார தத்துவத்தை எனக்குரியதாக்கினான். இது பெறுதற்கரிய பேறு அன்றோ? இறப்பு பிறப்பு என்கிற பெரிய சுழியில் சிக்கி தடிமாறிக் கொண்டிருப்பதற்கிடையில் காம நோய்க்கு நான் ஆளாயிருப்பது ஆச்சரியம். அத்தகைய என்னை அண்ணல் உய்வித்தது அதிலும் பெரிய ஆச்சரியமாம். நான் உலக வாழ்வு என்னும் சிறுமையில் உழல்பவன். இதில் செல்ல வேண்டாம் என்று இறைவன் என்னை தடுத்து நல்வழியில் நடாத்தினான். என்னிடத்தில் உள்ள குறையை நீக்கி என்னை தன்மயம் ஆக்கினான். பரத்தில் நான் ஒன்றுபடும்படி செய்தான். அதிசயங்களுள் இது பேரதிசயம் அன்றோ? சிவார்ப்பணம்.